வணக்கம் வெல்கம் டு பாக்யா சமையல் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி மேங்கோ குல்ஃபி இந்த மேங்கோ குல்ஃபியை ஸ்டவ்வே பயன்படுத்தாம ரொம்ப க்ரீமியா டேஸ்டியா எப்படி வீட்லயே செய்யலாம்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ வாங்க இப்ப இந்த மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு மேங்கோ குல்ஃபி செய்யிறதுக்கு நான் ஃப்ரெஷ் மேங்கோஸ் பயன்படுத்தி தாங்க செய்ய போறேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம மேங்கோவை தோல் எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் ரெண்டு மேங்கோவை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிங்க இப்போ இது 2 கப் வருது இப்போ இத நம்ம ஜார்ல செட்டிக்கலாம் இப்போ இந்த மேங்கோ கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை அதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு இப்போ இத எல்லாத்தையும் செட்டிட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இதோ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இத நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கேன் இப்போ இத இந்த மேங்கோ பியூரியோட சேர்த்துட்டு ஒரு பீட்டர் வெச்சு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் எடுத்துக்கேன் இப்போ இதையும் இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கேன் இப்போ இதையும் இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நம்மளோட மேங்கோ குல்ஃபிக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த பேட்டரை நம்ம குல்ஃபி மோல்ல ஊத்திக்கலாம் மோல்ட்ல நம்ம mix எல்லாம் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க பேப்பரை இது மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதல ஐஸ்கிரீம் குச்சி வைக்கிறதுக்காக ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் நம்ம ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இது மாதிரி வெச்சிரலாம் சப்போஸ் உங்ககிட்ட குல்ஃபி மோல்ட் இல்லனா இது மாதிரி கிளாஸ் குடியும் பயன்படுத்திக்கலாம் கிளாஸ்ல ஃபில் பண்ணிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அதுலயும் வந்து ஒரு சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுல ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்க வெச்சிரலாம் இப்போ நம்ம குல்ஃபிய மோல்ட்ல ஊத்தி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இத ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரத்துக்கு வெச்சி எடுக்கலாம் இப்போ நம்ம குல்ஃபியை 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த மோல்ட லைட்டா வார்ம் வாட்டர்ல காமிச்சி இந்த குல்ஃபியை வெளியில எடுத்துக்கலாம் எப்படி வந்து மோல்ட்ல இருந்து குல்ஃபி எடுக்கலாங்கறத நான் காமிக்கிறேன் இப்போ இங்க ஒரு பவுல்ல லைட்டா வார்ம் வாட்டர் வெச்சிருக்கீங்க இந்த கிளாஸ நம்ம இந்த வாட்டர்ல 1 நிமிஷத்துக்கு வைக்கலாம் வெச்சதுக்கு அப்புறம் இந்த குல்ஃபி லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறம் இப்படி லைட்டா டர்ன் பண்ணீங்கனா அது உருகி வெளியில வந்துரும் க்ரீமியான மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க இத கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்